ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு, சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது விஸ்தரிப்பு செய்வீர்கள் ஆனால் பெரிய வருமானம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரை இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ரிஷப ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று கூறினாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வர இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அவசியம் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டிலே வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை உங்கள் ராசிலேயே ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் சிறிது சலிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த சலிப்பிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு விடுபட இருக்கிறீர்கள். அதன் பிறகு சந்தோஷம் ஏற்படும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். அப்பொழுது 6ஆம் இடத்திலே கேது பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்யிருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யுங்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே ஆட்சி பீடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பொதுவாக ஸ்பெகுலேஷன், வியூக வர்த்தகம், அதன் பிறகு ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நல்ல லாபத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகாத முதிர் கன்னிகளுக்கும் வயதான ஆண்களுக்கும் கூட, அதாவது திருமணம் ஆகாமல் வயதான ஆண்களுக்கும் கூட இந்த வருடம் நிச்சயமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் முடிவாகும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சுபிட்சமான வருடமாகவே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராகுவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த ஏப்ரல் 12க்கு பிறகு தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். தொழில்துறை வளர்ச்சிக்காக நிறைய யோசிப்பீர்கள், அதனால் தூக்கம் கெடும். இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நல்ல லாபமும் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் முக்கியமாக ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ, அது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, அது கல்விக்கான விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல இடத்திலே பெரிய படிப்பு இருக்கிறது. படித்தவர்களுக்கு இந்த வருடம் உடனடியாக ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வேலைவாய்ப்பும் அமைய இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்,
தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். விவசாயிகளும் நல்ல விளைச்சலை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாத்திரம் விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரிஷபராசியில் பிறந்த விவசாயிகள் அந்த சமயம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயிர்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருக்கிறது. ஆகவே அந்த சமயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் இந்த வருடம் பெரும்பாலும் இருப்பதனால் தெய்வருள் முழுமையாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கும் சென்று விட்டு வருவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, அதுவும் முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக தேவைப்பட இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. பெரிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்கள், பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்களுக்கு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. இந்த வருடம் இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று நீங்கள் திருநள்ளாறு சென்று வர வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனமும், வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு தரிசனமும், அதன் பிறகு சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் சனி பகவானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் திருநள்ளாறு செல்லும்போது அவசியமாக திருநள்ளாறிலே சனிக்குலத்திற்கு எதிரில் இருக்கின்ற நள நாராயண பெருமாள் கோயில், அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபட்டுத்தான் வீட்டிற்கு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த வருடம் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. உங்கள் ஊரில் கூட பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான சந்தோஷமான வாரமாக, இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பான வருடமாக கழியும். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ நிச்சயமாக ரிஷபராசிக்கு பல மடங்கு ஒரு மல்டிபிள் டைமில் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது இந்த ஆங்கில புத்தாண்டு. அப்படின்னா ரிஷபராசிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மல்டிபிள் டைமில் பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வரக்கூடிய அந்த ராகு பகவான், அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து வரக்கூடிய கேது பகவான். கேது என்று சொன்னாலே தடை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ ரிஷபராசி என்பவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக 2020 செப்டம்பர் மாதத்திலிருந்து ரிஷபராசி என்பவர்கள் எதெல்லாம் செய்து பார்த்தாங்களோ அந்த எல்லா வேளையிலும் எல்லா விஷயத்திலும் தடைகள் 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 என்று தொடர்ந்து பல தடைகளை சந்தித்து வந்திருப்பார்கள். அந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ரிஷபராசினியர்களே, ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான், ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டே 2 மாதம் தான். ஸோ மார்ச்லேருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே வெளியில் போயிடுறாரு. உங்கள் ராசிக்கு 12வது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்துக்கு சென்று விடுகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானமான துலாத்துக்கு கேது பகவான் சென்று விடுகிறார். அப்போது ராசியை விட்டு பாம்பு தள்ளி போச்சு வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னாலே ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமாயிடலாம், ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடலாம். நிச்சயமாக இந்த 2022 ஒரு சந்தோஷமான ஒரு ஃபுல் ஹாப்பியான ஒரு இயராக உங்களுக்கு அமையப்போகுது. ராகுவால் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். சும்மா இருந்த ஒருத்தருக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து கொடுத்துருப்பார். 10 கோடி, 15 கோடி, 50 கோடி பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்தாரோ அந்த சம்பாதிச்ச பணத்துக்கு மேலே ஒரு 10% வட்டி போட்டு போகும்போது வாங்கி போயிட்டுருப்பார்.
ராகுடைய வேலையை இது தாங்க எவ்வளவு கொடுப்பாரோ அவர் கொடுத்ததை விட ஒரு 10% அதிகமா போகும்போது வாங்கிட்டு போயிட்டிருப்பார். அப்போ அந்த ராகுவால் பாதிக்கப்பட்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு காயத்துக்கு மருந்து போடுகின்ற விதமாகத்தான் இந்த வருடம் அமைய போகுது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும். அதே போல வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது, பணம் கொடுத்தவங்க வந்து கேட்கறது, அல்ல அவங்க அதிகாரம் பண்றது, மிரட்டுறது, இது சம்பந்தமான சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. அதே போல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடதோஷங்கள், அல்லது இடம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கட்ட பஞ்சாயத்து அதிகாரங்கள், டாக்ஸ் கட்டுறது, டாக்ஸ் சம்பந்தமான வம்பு வழக்குகள், அரசு அதிகாரிகளுடைய எதிரிகளாக மாறுவது, இப்படி பல பிரச்சனைகளையும் பல மனக்குழப்பங்களை சந்தித்து வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இவங்க எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டா மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த 2022 ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மட்டுமல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை போல உங்க ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் சிறப்பானதாக இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், தொழில இருந்து வரக்கூடிய தடைகள், தொடர்ந்து தொழில் பண்ற சாமி நிறைய முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் என்னால வெற்றி பெற முடியவில்லை. ஸோ எனக்கு அந்த தடை எதனால வருது, எனக்கு யாராவது ஏதாவது செய்துட்டாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளாக கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல பிரிய பிரிய மனக்குழப்பங்கள் அல்லது ஆரோக்கிய குறைவுகள், ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, டிசீஸ் சம்பந்தப்பட்டது இருக்குமே ஆனால், ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது சம்பந்தப்பட்டது இருக்குமே ஆனால், அவையெல்லாம் கூட உங்களுக்கு சக்சஸ்ஸாக மாறதுக்கான சான்சஸ் உண்டு. ஹெல்த் வைஸ் நல்லா சிறப்பானதாகவே இருக்கும், ஆரோக்கியங்கள் கைகூடும், ஆயுள் பாவங்கள்லாம் நீடிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, கண்டங்கள் அப்படி இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக நம்ம பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட ராசிக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக அதுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும், எதை செஞ்சால் நீங்கள் வெற்றி பெறலாம் லைஃப்பில், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ரிஷப ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப ராசிக்கு பொறுத்தவரையில் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த 2022 பெற்றுத்தருது. யாருக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. காரணம், ராகு அங்கிருந்து வெளியில போயிட்டு 12வது வீட்டுல 6-12 அமர்ந்து சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் சனி பகவான் நேரடியா உங்க ராசியை பார்க்கிறார், திரிகோண தொடர்புல பார்க்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்பு இருக்கின்றதே இது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக அமைகிறது. ஸோ இந்த 2022 அரசியலுக்கு கை கொடுக்கும். அதே போலதான் சினிமா துறைக்கும் இந்த நீண்ட நெடும் காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த சினிமா துறை அன்பர்களை இந்த 2022 உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையப் போகின்றது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய முதலீடுகள், அந்த முதலீடுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுத்து, அதை கொடுத்த பணம் எனக்கு திரும்பல, நேரங்காலம் தெரியாம நான் போய் உள்ள மாட்டிக்கிட்டேன், அந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க, நேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய குறைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்யும் பொழுது உங்களாலும் இந்த வருடம் சாதித்து காட்ட முடியும், வெற்றி பெற முடியும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போலதான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிக சிறப்பான வருடமாக அமையப் போகிறது. இருந்தாலுமே கூட கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அதே போல மறைமுக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள் இந்த மாதிரி இடங்களா ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் இதனால் 7 இருந்து வந்த கேது 6 பாவத்திற்கு சென்றிருக்கிறார். ஸோ அங்க இருக்கக்கூடிய கேது குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஆண் பெண் உறவு முறைகளை எச்சரிக்கையும் கவனமும் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு சுக்கிரனுக்குரிய 6-15-24
இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் அதே போல துலாம் மற்றும் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2022க்கான பலன்களால் பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? 2022ங்கிறதே ஆறாம் எண் ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. 2+0+2+2 6 அந்தனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு, இந்த ராசி அமைப்பெல்லாம் சுக்கிரனை சேர்ந்ததே. ஸோ அதனால் நிச்சயம் வந்து கெடுபலன்கள்ங்கிறது பெருசாக நடக்காது. அதே சமயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வருடம். டிலேஸ் மட்டும் இருக்கும், அதாவது பலன்கள் தாமதமாகும், கிடைக்காமல் போகாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அப்போ தாமதமாகுங்கும் போது நம்ம என்ன நினைப்போம் சில நேரங்களில்? ஐயோ, இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, இது இனிமேல் நமக்கு இதுக்கு முயற்சி பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளாவது அந்த முயற்சிக்குரிய பலன்கிறது கிடைக்காம போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஆனால் அது டிலே ஆகி கிடைக்கும், அது ஒன்று தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயம் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகவே இது இருக்க போகுதுங்க. பொருளாதார அபிவிருத்தி சென்ற வருடத்தை விட கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு வகையில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஒரு மணி ஃப்ளோங்கிறது வந்து நிச்சயம் அதிகரிக்கும். சென்ற வருடம் இருந்த அளவுக்கு ரொம்ப சுணக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. 2021 இருந்தது மாதிரி இருக்கவே இருக்காது. நிச்சயம் வந்து மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி தான் உங்கள் லைஃப் போக போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வருஷ பிற்பகுதி வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும். அவசரப்பட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதை நோக்கி நீங்களாக ஓடி போயிடக்கூடாது. வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாமதமானாலும் ரொம்ப மிக சரியான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக அது பரிசீலிக்க போகுது இந்த வருஷம். அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப், இதில் வந்து நான் வந்து வீட்டில் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க முடிந்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இந்த வருஷத்தில். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து சனியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது. சுக்கிரனுக்கு அவர் நண்பர்னாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து அசுபத்தன்மைகளையும் ஏற்படுத்திடும். அதனால் ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த முடிவுகளை மறுபடியும் அலசி ஆராய்ந்து சீர் தூக்கி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம், ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். மற்றபடி வீட்டு பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வருஷ பலன்கள்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமான விஷயங்களை இந்த மாதங்களில் செய்யுங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 6, 15, 24, 5, 14, 23. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள் இந்த வருஷத்திற்கானது மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை நான் வந்து ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைஃப் லாங்குக்கும் நீங்கள் இந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தேதிகளில் இயற்கையாகவே நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அப்புறம் வந்து ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நிறங்கள் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிறது கிடைக்கும். திசைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு அந்த திசை நன்றாக செட் ஆகும். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சார். நம்ம இப்போ போய் டைமண்டு எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அம்சத்திற்கு அந்த ஒரு ஆறாமின்னிற்கு சுக்கரனுக்கு வந்து இதுதான் ஜெம்ஸ்டோன். முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா டைமண்ட் மாதிரியான ஒரு ஜெம்ஸ்டோன்லாம் தோஷம் உண்டு பண்ணிச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டைமண்ட் செலக்ட் பண்ணும்போது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போக முடியலன்னா ஜிர்கான் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது,
அது நீங்கள் ஜெம்மாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஜிர்கான் வாங்கி அணியலாம். ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிற தரமிக்க கல்லாக வாங்கி போடணும், அப்படி இல்லைனா அதை போடாமலே இருக்கலாம் அந்த ஸ்டோனை. அதனால் நன்மைகள் கிடைப்பதற்கு பதில் தீமைகள் கிடைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன்.